ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸுக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற ஸ்மைலி பொட்டேட்டோ. வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற போலவே வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்மைலி பொட்டேட்டோ செய்கிறதுக்காக சின்ன சைஸில் 7 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க காய் சிவர சிவல் மணம் இருக்கும்ல, அதில் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே துருவினதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு கூட 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ப் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ப்ஸையும் கார்ன்ஃப்ளவரையும் மெஷர் பண்ணிக்கிட்டேன்ல கப்பு, அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 250 ml பிடிக்கிற அளவுங்க. அந்த கப்பால் தான் ரெண்டுத்தையுமே நான் 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ப்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விடுறோம்ல, இது கூட வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்கூடாது, உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். அதே போல் இது மூணுத்தையுமே சேர்த்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது நமக்கு சப்பாத்தி மாவுலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ப்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், மாவை பார்க்குறதுக்கு அப்படியே சப்பாத்தி மாவை பார்க்குற போலவே இருக்குல்ல. இதை தொட்டு பார்க்குறதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நீங்கள் பிசைஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாவு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. மாவு கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற போல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்துட்டு அந்த கட்டை மேலே கார்ன்ஃப்ளவரை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க மாவை சப்பாத்தி கட்டை மேலே வச்சுட்டு நம்ம சப்பாத்தியெல்லாம் உருட்டுவோம்ல, அதே மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். மாவு உருட்டும் போது லைட்டாக மாவு வந்து பிரியிற போல் இருக்குங்க. நம்ம மாவு பிரியதில்லை, அந்த சைடு திருப்பி நம்ம மாவு உருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவு வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். மாவு வந்து ரொம்ப தின்னாக உருட்டிக்காதீங்க. கடையில் நம்ம ஸ்மைலி பொட்டேட்டோ வாங்கும்போது அது எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மொத்தமாக மாவை உருட்டிக்கோங்க. மாவை இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறதுக்காக பிஸ்கெட் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். சப்போஸ் பிஸ்கெட் கட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கும்ல ஏதாவது ஒரு டப்பாவுடைய மூடி அதை வச்சு கூட நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். மாவை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடுங்க. மாவு வந்து எந்த அளவுக்கு திக்காக உருட்டணும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற போல் உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணால் இந்த மாவில் வந்துட்டு இப்போ நம்ம கண்ணு அதுக்கப்புறம் வாய் ஷேப்புக்கு மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக நான் ஒரு டூத்பிக் எடுத்துருக்கேங்க. டூத்பிக்கால் ரவுண்ட் ஷேப்புக்கு மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு உள்ளே வந்து எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்துட்டு வெளியே எடுத்துடுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு மாவை டூத்பிக்கால் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து எக்ஸாக இருக்க மாவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல்ஸ் வந்துடுச்சு. உங்ககிட்ட வந்து ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த மாவு மேலே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். என்கிட்ட ஸ்ட்ரா இல்லைங்க, அதனால் வீட்டில் டூத்பிக் இருந்துச்சு, அதை வச்சே நான் கண்ணு ஷேப்புக்கு மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், ஸ்மைலிக்கு கண்ணு அழகாக மேக் பண்ணியாச்சு. அடுத்தது சிரிக்கிற போல் மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/2 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்மைலி சிரிக்கிற போல் மாவை கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மாவு வந்துட்டு ஒரு 1/2 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே இன்னொரு 1/2 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற எக்ஸஸான மாவை இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக டூத்பிக் அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு ஸ்மைலி ஃபேஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் தான் எல்லா மாவுலையுமே ஸ்மைலி ஃபேஸை ரெடி பண்ணிக்கலாம். ரியலாகவே ஸ்மைலி நம்மளை பார்த்து சிரிக்கிற போலவே இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்மைலிஸை இந்த பிளேட் மேலே வச்சுடுங்க. இதே போல் எல்லா மாவுலையுமே ஸ்மைலிஸை ரெடி பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மைலிஸை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ், அப்படி இல்லைனா சிப்லாக் கவர் இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிடலாம்.
பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க ஸ்மைலிஸை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதை மூடி போட்டு மூடிட்டு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்மைலிஸை ஃப்ரிட்ஜில் 30 நிமிஷத்துக்கு வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்மைலிஸை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்மைலிஸை பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஸ்மைலிஸை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை பாதி அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் பாதி அளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்மைலிஸை எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்மைலிஸை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் கண்டிப்பாக பாதி அளவுக்கு தான் சூடாகி இருக்கணும். ஃபுல்லாக சூடாயிடுச்சு அப்படின்னா ஸ்மைலிஸ் அந்த அளவுக்கு வெளியே கிறிஸ்பியாக இருக்காது, வத வதன்னு இருக்கும் சாப்பிடும்போது. ஸ்மைலிஸை எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி விடாதீங்க, தானாகவே மேலே வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. ஸ்மைலிஸை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்மைலிஸை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மைலிஸ் வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்காது, வத வதன்னு இருக்கிற போல் இருக்கும். ஸ்மைலிஸ் மேலே எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறையணும், அப்போ தான் ஸ்மைலிஸை எண்ணெயிலேருந்து எடுக்கணும். அது வரைக்கும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இடையில ஸ்மைலிஸை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு ரெண்டு சைடுமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைலி பொட்டேட்டோ கடையில் வாங்குற போலவே வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்கு நான் ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ஸ்மைலி பொட்டேட்டோவை கடையில் வாங்குற போலவே வீட்லேயும் செம்ம சூப்பராக செய்ய முடியும். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மைலிஸை வந்து எண்ணெயில் சேர்க்குறோம்ல, அப்போ எண்ணெயோட சூடு பாதி அளவுக்கு தான் சூடாகி இருக்கணும். அந்த ஸ்மைலிஸை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஸ்மைலிஸ் மேலே இருக்கிற பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்போ வந்துட்டு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெண்டு சிம்பிளான டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே ஸ்மைலி போலவே நம்ம வீட்லேயும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள், ஸ்மைலிஸோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு, அதே போல் அது மேலே இருந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்மைலிஸை வெளியே எடுத்துடலாம். ஸ்மைலிஸை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போதே வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க, அவ்வளோதான் கடையில் வாங்குகிற அதே போலவே ஸ்மைலி பொட்டேட்டோ வீட்லேயும் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற எல்லா ஸ்மைலியும் இதே போலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன சிம்பிளான இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்மைலி பொட்டேட்டோ வீட்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, கிட்ஸுக்கு ஃபேவரேட்டான ஸ்மைலி பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப் அப்படிலாம் மைனோஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்மைலி பொட்டேட்டோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.